A cell of mass 10 kg is moving with the velocity of 10 meter per second when it blasts and forms two parts of mass 9 kg and kg respectively. First mass is stationary, the velocity of the second is mass m. Blast ஆகுது அது வந்து என்னன்னா அதோட வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் கிவன். பிளாஸ்ட் ஆகும்போது என்னென்னா ஒரு மாதம் வந்து 9 கிலோகிராம் வருது. அதே மாதிரி 1 கிலோகிராம் அதாவது 1 மாதம் வந்து என்னது 1 கிலோகிராம் 10 கிலோகிராம் வந்து 9 கிலோகிராம் 1 கிலோ பிரியுது பிளாஸ்ட் ஆன பிறகு. இதோட அடுத்து இது வந்து என்னென்னா ஸ்டேஷ்னரிங்கும் போது ரெஸ்டில் இருக்குங்கிறதால வெடித்த பிறகு ரெஸ்டில் இருக்குன்னா ஜீரோ. இதோட வெலாசிட்டி வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எம்வி அப்படிங்கிறது இனிஷியல் மொமெண்டம், அதுக்கப்புறம் வெடித்த பிறகு அதை பிளாஸ் ஆன பிறகு M1 V1 ப்ளஸ் M2 V. இங்கே மாஸ் என்னது 10, பிளாஸ்டி ஆல்சோ 10. M1 வந்து ஃபஸ்ட்டு மாதம் அது மாதம் எவ்வளோ 9. V1 வந்து என்னென்னா வெடி பிளாஸ் ஆன பிறகு 0 ஆயிடுது ப்ளஸ் அனதர் ஒன் வந்து என்னது 1 கிலோகிராம் மாசு. இதோட விளையாட்டு தெரியல, நான் கண்டுபிடிக்கணும். இப்போ 100 = 90 0 0 ப்ளஸ் V2. அப்போ V2 = 100. ஸோ 100 மீட்டர் பர் செகண்ட். ஸோ தி லாஸ்ட் சயின்டிஸ்ட்.